இன்னைக்கு நான் நண்டு ரசம் செஞ்சு காட்ட போறேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல கடல் நண்டை வச்சு நண்டு வறுவல் நண்டு குழம்புலாம் செஞ்சுருக்கோம். ஆனால் இது வந்து வயல் நண்டு. வயல் நண்டை வச்சு இன்னைக்கு ரசம் செஞ்சு காட்ட போறேன். அதுக்காக வயல் நண்டை எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த வயல் நண்டை ரெண்டு பக்கமும் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதை நல்லா கிளீன் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு திருப்பி மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு அதில் ஒரு வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணி வச்சு இன்னொரு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த நண்டை வந்து இந்த மாரி ஒரு பாத்திரத்தில் போட்டு ரசத்துக்கு அந்த சார் மாரி எடுக்கணும். அதுக்கு இந்த மாரி நண்டை வந்து போட்டுட்டு நல்லா நச்சுட்டு அந்த நச்ச நண்டு நல்லா இடிச்சிங்கன்னா அதில் வந்து தண்ணியோடு சேர்ந்து நண்டு இருக்கும். இந்த நண்டு நல்லா இடிச்சிரும். இதை எடுத்து வச்சு தான் இப்போ ரசம் செய்ய போகிறேன். இடிச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இப்போ நண்டை நல்லா இடிச்சிட்ருக்கேன். நல்லா சாரும் நண்டுமாக சேர்ந்து வரும். இதில் தான் இப்போ ரசம் செஞ்சு காட்ட போகிறேன். நான் நல்லா இடிச்சிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ நண்டையும் நல்லா வந்து இடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வரும் அந்த நண்டு ஃபுல்லாகவே. இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே முழு நண்டாக தான் வந்து லேசாக நசுக்கிட்டு போடுவாங்க, இல்லைன்னா சார் மட்டும் எடுத்து போடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளஷோடு போடுறது தான் வந்து ரொம்ப நல்லது இந்த வயல் நண்டை பொறுத்தவரையிலையும். அதனால தான் வந்து நாங்கள் இப்படி இடித்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து நல்லா நச்சு அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். இதை அப்படியே தான் வந்து ரசம் செய்ய போகிறோம். இதை எடுத்து நான் இப்போ வச்சிடுறேன். வாணலை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை நல்லா நச்சு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா முழுசாக இருக்காது. இதை நல்லா நச்சு வச்சுருக்கேன். இதை வந்து எண்ணெயில் போட போகிறேன். அப்புறம் கருவேப்பிலை 2 கொத்து, ஆனியன் வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணோம். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததால் நான் பெரிய வெங்காயமாக எடுத்துருக்கேன். நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கோங்க. இதை வந்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ வந்து நான் பெரிய தக்காளி வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 6-7 பூண்டு பல்லை வந்து நல்லா நச்சு வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் இந்த வெங்காயத்தோட போட்டு வதக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்படி நல்லா இதிலேயே வந்து நச்சு விட்டிங்கன்னா இந்த ரசத்தோடு சேர்ந்து வந்துடும், தனியாக நிற்காது. இப்போது நல்லா இந்த வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேப்பிலை ஜீரகம் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கிறேன். அடுத்தது இந்த நச்சு வச்சுருக்கிற இந்த நண்டையும் வயல் நண்டையும் இந்த இடித்து வச்சுருக்கிற வயல் நண்டையும் இதில் போட்டு நல்லா இந்த எண்ணெயில் லேசாக வதக்கி எடுத்துக்கிறேன். நான் வந்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இன்னும் உப்பு போடலை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் பெப்பர் போடுறேன். நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு. காரம் வேறு எதுவும் இல்லை, இதில் பெப்பர் காரம் மட்டும்தான். அதனால்
ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சால்ட் ஆட் பண்ணுறேன். அடுத்தது தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ வந்து நல்லா கொதி வருது. இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப கொஞ்சமாக தான் போடணும். இப்போ நீங்கள் உடனே சாப்பிட மாட்டீங்க, கொஞ்சம் நேரம் வச்சுருப்பீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா புளி வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக சேர்த்தால் போதும். நல்லா கொதி வந்துச்சு. இப்போ புளி சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு கொதி விட்டு இறக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு நல்லா வெந்துருச்சு நண்டும். இப்போ இதில் வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணுறேன். நல்லா வாசனையாக இருக்குது, நண்டு வாசனையோட சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வயல் நண்டு இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் கடல் நண்டுலேயும் ட்ரை பண்ணலாம். அடியில் தான் வந்து இந்த மாதிரி தங்கிடும், மேலே எடுத்து நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்க இருக்கக்குள்ள மட்டும், குழந்தைங்களுக்கு கொடுக்கக்குள்ள மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. இந்த ஓடு இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு மற்றபடி ஓகே தான். சூப்பர், தேங்க்யூ. நம்ம வந்து இந்த ரசத்தை நார்மலாக சாதத்தில் நம்ம ரசம் போட்டு சாப்பிட்ற மாதிரியும் சாப்பிட்லாம், இல்லை வந்து ஒரு பவுலில் போட்டு சூப் மாதிரியும் குடிக்கலாம். கண்டிப்பாக இந்த நண்டு ரசத்தை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.